கன்னிராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் ஒத்து போக, சில நேரங்கள் ஒத்து போக மாட்டான். சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவா, மனைவி, குழந்தைகள் இல்லை கணவர், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில விஷயத்தை போகுது. ரொம்ப நம்மக்கிட்ட பேசினாலா அவட்ட வெளிப்படையாக பேசுவது, பாரு என்னோட விஷயம் இதுதான், இது தெரிஞ்சுக்கோ, இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்படி ரொம்ப அழகாக பேசுவேன். அந்த மாதிரி வேலைக்கும் உத்தியோகத்துக்கும் முக்கியத்துவம் இத்தனை நாள் கொடுக்கலைனாலும் இனிமேல் அதுக்கு கொடுத்து இதுக்குண்டான செயல்பாடுகளை முழுசாக செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றிகள் காத்துருக்குன்னு சொல்லுவாள். விடாமுயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் தோணின சில மன சஞ்சலங்கள்லாம் மறையக்கூடியதாக இருக்கும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கூடுதலாக இருந்துட்டுருக்கும். தெய்வீக நம்பிக்கையும் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து தான் தேவை. நாலு பேர் நல்ல வார்த்தை சொன்னால் அதன் மூலமாகவே நான் வந்து முன்னேறிந்து போவேன். இப்போ நாலு பேர் நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு நல்ல மனுஷால கூட வச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, சென்னிமலை முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.